அதே வக்ரம் பெற்று பார்க்கும் குருவின் பார்வையும் நன்மையை தருமா அல்லது வேறு மாறுபாடு தெரியுமான்றதுதான் நேருடைய கேள்வி தெளிவாக சொல்லிடுறேன் நல்லா கவனிங்க குரு பகவான் நல்ல நிலையிலிருந்து பார்க்கும் பொழுது உடனடியாக பலனை தந்து விடுவார் தன்னுடைய தசாபுத்தி ஆரம்பத்தின் முதல் கடைசி வரைக்கும் முழுவதுமாக தன் பலனை பார்வைக்குண்டான பலனை தந்து விடுவார் அதே குரு பகவான் வக்ரம் அடைந்திருந்து சரிங்களா தன்னோடய பார்வையான ஐந்து ஏழு ஒன்பது அது லக்னத்துக்கு எந்த பாவமோ அந்த பாவக அந்த பாவக பலனையும் அந்த பாவத்தில் இருக்கக்கூடிய அந்த கிரகத்திற்குண்டான பலனையும் இவரோட பார்வையால் நிதானமாக கொடுப்பார் இவர் தர வேண்டிய நன்மைகளை அவங்களுக்கு நிதானமாக கிடைக்கும் ஆரம்பத்தில் இந்த வீடியோவை முழுசு கடைசி வரைக்கும் நீங்கள் பாருங்கள் அப்போ தான் நம்ம இந்த சொல்கிற விளக்கம் வந்து உங்களுக்கு முழுசாக உங்களால் புரிஞ்சுக்க முடியும் சரிங்களா நல்லது குரு வணக்கம் ஓம் ஆதித்யாயச சோமாய மங்களாய புதாயச குரு சுக்ர சனி அப்ச ராகவ கேதுவே நமக குருவே சரணம் இப்போ குரு பகவான் நல்ல நிலையில் இருந்து பார்ப்பதற்கும் குரு பகவான் வக்ர நிலையிலிருந்து தான் பார்க்கும் பாவத்திற்கும் பார்க்கும் கிரகத்திற்கும் எப் எப்படி பலன் தருவார் அப்படிங்கிறது தான் அந்த நே ஐயா அவர் கேட்டிருந்த கேள்வி அப்படி இருக்கும் பொழுது முதல்ல நம்ம குரு பார்வை கொஞ்சம் பார்த்துக்குவோம் குரு பகவான் பொதுவாக தன்னுடைய சொந்த வீட்டில இருந்து அவருடைய பொது பார்வையான ஏழாம் விட்டை பார்த்துருவார் குரு பகவானுடைய சிறப்பு பார்வைன்னு சொல்லும்பொழுது ஐந்தாம் வீட்டையும் ஏழாம் வட்டையும் பார்ப்பார் இப்போ இந்த இடத்துல குரு பகவான் நல்ல நிலையிலிருந்து பார்க்கும் பொழுது பார்க்கும்போது அந்த ஐந்து ஏழு ஒன்பதாம் பாவத்தை சிறப்படை செய்வார் தான் தான் வீட்டிலிருந்து பார்க்கும் அது லக்னப்படி எந்த பாவமும் அந்த பாவமும் அந்த பாவத்தில் நிற்கும் கிரகங்களும் நல்ல ஒரு நல்ல வலிமையை குருவின் பார்வையால் பெறும் அதை வக்ரம் பெற்று பார்க்கும் குருவின் பார்வையும் நன்மையை தருமா அல்லது வேறு மாறுபாடு தெரியுமாறதுதான் நேருடைய கேள்வி தெளிவாக சொல்லிடுறேன் நல்லா கவனிங்க குரு பகவான் நல்ல நிலையில் இருந்து பார்க்கும் பொழுது உடனடியாக பலனை தந்து விடுவார் தன்னுடைய தசாபுத்தி ஆரம்பத்தின் முதல் கடைசி வரைக்கும் முழுவதுமாக தன் பலனை பார்வைக்குண்டான பலனை தந்து விடுவார் அதே குரு பகவான் வக்ரம் அடைந்திருந்து சரிங்களா தன்னோட பார்வையான ஐந்து ஏழு ஒன்பது அது லக்னத்துக்கு எந்த பாவமோ அந்த பாவகத் அந்த பாவக பலனையும் அந்த பாகத்தில் இருக்கக்கூடிய அந்த கிரகத்திற்குண்டான பலனையும் இவரோட பார்வையால் நிதானமாக கொடுப்பார் இவர் தர வேண்டிய நன்மைகளை அவங்களுக்கு நிதானமாக கிடைக்கும் ஆரம்பத்தில் பிறகு கடைசியாக இவர் தன்னுடைய பார்வை பலனை கொடுத்து விடுவார் வக்கரமடைந்திருந்தால் என்ன தெரியுமா முதல்ல பொதுவாக எல்லா கிரகமும் வக்ரமடைந்திருந்தால் தான் முதலில் செய்ய வேண்டிய பலனை கடைசியாக செய்யும் இதுதாங்க எல்லா கிரகத்து கிரகமும் இருக்கிற தத்துவம் இதில் இன்னொரு விஷயம் நான் சொல்லியிருக்கிறோம் பொதுவாக எல்லா கிரகங்களும் வக்ரமடைந்திருந்தால் தான் செய்ய வேண்டிய பலனுக்கு மாறுபட்ட பலனை தான் தரும் முதல்ல தான் என்ன பலன் தருமோ அதை தராமல் கடைசியாக தான் தர வேண்டிய பலனை தரும் இதற்கு தான் மாறுபட்ட பலன் அடைந்த கிரகத்துக்கான பலன் ஆனால் இதில் ஒரு விஷயம் நல்லா மறுபடியும் நீங்கள் புரிஞ்சுக்கணும் அடைந்த கிரகங்கள் கடைசியாக பலனை தரும் ஆனால் இன்னொரு விஷயம் உச்ச வக்ரம் உச்சவக்ரம் வக்ரம் இதுதான் அதிகப்படியான அந்த ஜாதகருக்கு பெரிய மாற்றத்தை தரும் மற்ற நிலையில் நட்பு பகை சமம் இந்த நிலையில் வக்கரம் பெற்றிருக்கும் கிரகங்கள் அளவுக்கு பெரிய மாற்றத்தை தராது அப்படி இருந்தால் நீங்கள் இயல்பாகவே அந்த ஒரு கிரகம் அந்த வீட்டிலிருந்து என்ன பலன் தருமோ அதையே நாம் நீங்கள் பலனாக நீங்கள் சொல்லிவிடலாம் இப்போ குரு பகவானுக்கு வந்துடுவோம் குருவு பற்றிய கேள்வி என்பதனால் குருவுக்கு வந்துடுவோம் இப்போ குரு பகவான் பொதுவாக எங்கே உச்சமடைவார் எங்கே நீசமடைவார் கடகத்தில் உச்சமடையக்கூடிய குரு பகவான் அங்கே அடைந்திருந்தால் முதல்ல அந்த வீட்டிலிருந்து பார்க்கும் வீட்டிற்கும் பார்க்கும் கிரகத்திற்கும் தன்னுடைய பலனை முதலில் தரமாட்டார் கடைசியாக தருவார் இது வந்து உச்ச வக்ரம் முதல்ல நீச பலன் மாதிரி கொடுத்து விட்டு பிறகு நல்ல பலனை கடைசியாக கொடுத்துருவார் அதே குரு பகவான் மகரத்தில் நீசமாக இருந்து அந்த இடத்தில் வக்ரம் பெற்று விட்டால் அந்த இடத்திலிருந்து தான் பார்க்கும் வீட்டிற்கு உச்ச பலனை சற்று கொடுத்துவிட்டு கடைசியாக அந்த பலனால் எந்த நன்மையும் கிடையாது என்பது போல அமைந்து மீண்டும் அந்த குருவின் பலன் அங்கே கடைசியாக வந்துவிடும் பொதுவாக உங்கள் குரு பகவான் எந்த நகரமாக இருந்தாலும் உச்சத்தில் இருந்து இருக்கலாம் ஆட்சியில் இருக்கலாம் வக்ரம் கூட அடைந்திருக்கலாம் ஆனால் மகரத்தில் மட்டும் அமர்ந்து இருக்கக்கூடாது அதை பார்த்தீங்கன்னா நீசமாக இருக்கக்கூடாது அந்த இடத்துல அடைந்திருந்தாலும் அவரால் எதுவும் செய்ய முடியாது நீசமடைந்திருந்தாலும் ஒன்றும் செய்ய முடியாத ஒரு அமைப்பு அங்கே குரு பகவான் மகரத்தில் மட்டும் அதாவது அந்த ஜாதகர் அடைய வேண்டிய ஒரு சுபத்தன்மை மங்களம் அப்படின்னு சொல்லும் சுப யோகமெல்லாம் எல்லாம் பகவான் தான் அதிகமாக தருவார் அப்படிப்பட்ட குருவே அங்கே பலன் கொஞ்சம் குறையும் பொழுது மற்ற யோகங்களை ஜாதகரால் இருந்தும் மற்ற யோகங்கள் இருந்தும் அதை குருவின் பார்வையால் விரைவாக கிடைக்க முடியாமல் தாமதமாக அந்த யோகங்கள் அமையும் அதே குரு பார்த்து விரைந்து அந்த யோகங்களை ஜாதகர் அடையக்கூடிய அமைப்பு அதுதான் அதே சமயம் உச்சம் பெற்ற குருவின் பார்வையால் ஒரு யோகத் யோக கிரகங்களை குரு பகவான் பார்க்கும் பொழுது விரைவாக அந்த பலனை ஜாதகர் சிறப்பாக தன்னுடைய தசாபுதியில் அடைந்து விடுவார் இதுதான் வந்து குரு பகவான் பொதுவாக வக்ரம் அடைந்திருந்தால் கூட பரவாயில்லைங்க நீசம் மட்டும் அடையக்கூடாது ஒருவேளை நீச பங்கம் அடைந்திருந்தாலும் ஒரு ஃபார்ட்டி ஃபிஃப்டி பர்சன்ட் தான் மேலும் அந்த குரு பகவானை மற்ற வேறு மற்ற சுபகிரங்கள் பார்த்துவிட்டால் ஓரளவுக்கு அந்த நன்மையை தந்து விடுவார் மேலும் வளர்பிறை சந்திரன் அங்கே இணைந்திருந்து மேலும் மற்ற ஒரு சுபகிரம் புதன் புதன் அவரை பார்ப்பதும் மிக விசேஷமாக ஒரு அமைப்பாக இருக்கும் ஸோ மற்ற சுபகிரகங்கள் துணையால் குரு பகவான் பலன் தருவது நல்லதா குரு பகான் தானே ஆட்சியாக உச்சமாக இருந்து பலன் தருவது நல்லதான்னு பாருங்கள் குரு பகவான் தான் ஆட்சியாகவும் உச்சமாகவும் இருந்து பலன் தருவதே மிக சிறப்பு அவர் அடைந்து இருந்தாலும் அவர் பலன் கடைசியாக கொடுத்துருவார் ஆனால் நீசம் பெற்று மற்ற கிரகங்கள் கொடுத்து அவர் செய்யும் பொழுது அது ரொம்பவும் அந்த அளவுக்கு திருப்திகரமாக இருக்காது அந்த ஜாதகம் என்பதுதான் உண்மை ஸோ குருவின் பலன் பார்வை என்பது குரு வக்கரமாக இருந்தாலும் அவர் பார்வை கடைசியில் நல்ல பலன் கொடுத்துடுவார் இன்னொன்று குரு பகவான் ஒரு ஜாதகருக்கு இயற்கை அதாவது இயற்கை என்று சொல்வதை விட அந்த லக்னத்துக்கு பாவராகவே இருந்தாலும் லக்னத்திற்கு அவர் பாவராகவே இருந்தாலும் அவரோட பார்வை நல்லது நம்ம அடுத்த பதிவில் நம்ம சந்திக்கலாம் நன்றி வணக்கம் ஓம் ஆதித்யாயச சோமாய மங்களாய புதாயச குரு சுக்கர சனி அப்ச ராகவ கேதுவே நமக குருவே சரணம்